வணக்கம். இது நமது கேட்டின் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தில் இன்று முழுவடைப்பு போராட்டம். வர்த்தக சங்கங்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பு. தமிழகத்தில் பெட்ரோல் நிலையங்கள் இன்று வழக்கம் போல் செயல்படும். போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என பெட்ரோலிய வணிகர் சங்கங்கள் அறிவிப்பு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தேமுதிக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அலைக்கடல் என திரள வேண்டும் என தலைமை கழகம் வேண்டுகோள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தமிழகம் முழுவதும் வழக்கு போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக மாணவர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினரின் போராட்டத்தில் பங்கேற்பு. அருப்புக்கோட்டை அருகே ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் படுகாயம். எஃகு உற்பத்தியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 2வது பெரிய நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. உலக எஃகு உற்பத்தியாளர் சங்கம் தகவல். விரிவான செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து இன்று பல்வேறு அரசியல் கட்சியினர் முழுவடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதில் தோமுசு, சிஐடியு உள்ளிட்ட 15 போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் ஈடுபட்டுள்ளதால் பேருந்துகள் இயக்கப்படுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் மத்திய அரசு மேலும் கால அவகாசம் கோரியுள்ளது. இதையடுத்து மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. உண்ணாவிரதம், சாலை மறியல், வகுப்பு புறக்கணிப்பு, முழுவடைப்பு போராட்டம் என அனைத்து தரப்பினரும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நேற்று முன்தினம் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று முழுவடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்திற்கு தொமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனால் தமிழகம் முழுவதும் பேருந்துகள் இயக்கப்படும் சூழ்நிலை. முழுவடைப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு மணல் உரிமையாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. அதேபோல் சரக்கு லாரிகள், ஆட்டோக்கள், வாடகை கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கடைகளை அடைத்துள்ளன. மேலும் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருவாரூரில் நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதையும் அதை நிறைவேற்றாத மத்திய அரசை கண்டித்தும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்காத மாநில அரசை கண்டித்தும் வரும் 6ம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் திருவாரூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருவாரூர் நகரம் கீழ்வீதியில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றுகிறார். இக்கூட்டத்தில் தலைமைக் கழக நிர்வாகிகள், மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, வார்டு, ஊராட்சி, கிழக்கழக நிர்வாகிகள், சார்புடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பெருமக்கள் என அனைத்து தரப்பினரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்ததாக மத்திய அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் போராட்டம் எழுத்து வருகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து மதுரையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும்
பதாதைகளை கைகில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நதி வேணும், நீர் வேணும், அந்த நீரை வந்து நம்ம மீட்டெடுக்கிற உரிமைக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம குடும்பத்தோட வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து மத்திய அரசு என்ன சொல்லுது, கர்நாடக அரசு என்ன சொல்லுது, பெங்களூர்ல இருக்கிற மக்களுக்கு தண்ணி வேணுங்குது. ஆனா இந்த காவேரியை நம்பி 18 மாவட்டம் 5 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அதுக்கு யார் பொறுப்பு? அத்தனை பேர் சாகணுமா? இங்க அதற்கான ஒரு மீட்டெடுக்கும் போராட்டமா தான் இன்னைக்கு மக்களா தன்னெழுச்சியா முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நாங்க எந்த அரசியல் கட்சி நம்பியும் கிடையாது, இது மக்களுக்கான போராட்டம். இன்னைக்கு வந்து நாங்க வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இருக்கிறோம், முறையாக காவல்துறை அனுமதியோடு குடும்பமாக வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 10ஆம் தேதிக்குள் முழுமையான தீர்வு தெரியவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இந்த இது மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த அரசிற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்காமல் மத்திய அரசு தமிழகத்திற்கு துரோகம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் அதற்கு வெளித்தம் கொடுக்காத தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். அமைக்கணும்னு சொல்லிதான் நாங்கெல்லாம் மகளிர் எல்லாரும் சேர்ந்து வேதாரண்யத்துல இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றோம். தண்ணி வரலன்னா கொள்ளிடம் குடி நிறுத்திட்டோம். விவசாயிகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு லேடிஸ் வந்து நம்ம வந்து வெளியில வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி தமிழக அரசு மத்திய அரசை கண்டிச்சு நாங்க வந்து இந்த போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதனால தயவு செய்து எல்லாரும் வந்து இதுக்காக வந்து குரல் கொடுங்க. இதேபோல் குத்தாலம் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், திராவிட கழகம், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பொண்டியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனை அடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரில் காங்கிரஸ், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் மத்திய அரசின் போக்கை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் இன்று நடத்தும் முழுவடைப்பு போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் பெட்ரோல் நிலையங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் முழுவடைப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் பெட்ரோலிய வணிகர்கள் சங்கம் இந்த போராட்டத்தில் பங்கேற்காது என்று அறிவித்திருந்தது. இதுகுறித்து அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் நலன் காத்திட அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து நடத்தும் போராட்டங்களில் மட்டுமே தங்கள் சங்கம் கலந்து கொள்ளும் எனவும் அனைத்து இயக்கங்களும் கூட்டாக ஒரு குறிப்பிட்ட நாளில் கடையடைப்பு போராட்டம் அறிவிக்காததன் காரணமாக தமிழ்நாடு பெட்ரோலிய வணிகர்கள் சங்கம் இந்த போராட்டத்தில் பங்கேற்காது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை அடுத்து இன்று பெட்ரோல் நிலையங்கள் வழக்கம் போல் செயல்படுகின்றன. தேமுதிகவினர் தங்களுக்குள்ளான கருத்து வேறுபாடுகளையோ புகார்களையோ விசாரணைக் குழுவில் மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்று தலைமை கழகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தலைமை கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சேலம் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் டி செல்வமணி கட்சியின் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் மீறுகின்ற வகையில் பத்திரிகைக்கு தன்னிச்சையாக பேட்டியளித்ததால் இன்று முதல் அவர் வகித்து வந்த பொறுப்பில் இருந்து மட்டும் விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை தங்களுக்குள்ளான கருத்து வேறுபாடுகளையோ புகார்களையோ பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் தெரிவிக்கக்கூடாது என்றும் விசாரணைக் குழுவில் மட்டும்தான் தெரிவிக்க வேண்டும் என்றும் தேமுதிக தலைமை கழகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. அருப்புக்கோட்டையில் ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து 6 பேர் படுகாயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ராமனுஜபுரம் என்ற பகுதியில் கமுதி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டு இழந்து முன்னே சென்று ஆட்டோவின் மீது மோதியது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து 6 பேர் படுகாயமடைந்தனர்.
தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்கள் நடத்திய விசாரணையில் காயமடைந்தவர்கள் மதுரை வண்டியூரை சேர்ந்த முத்துராமலிங்கம், பிரதீப் குமார், லட்சுமி, தீபலட்சுமி, இன்பரசன், கோவிந்தம்மாள் என தெரியவந்தது. இவர்கள் குடும்பத்துடன் அகரத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த அருப்புக்கோட்டை தாலுகா போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எஃகு உற்பத்தியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய எஃகு உற்பத்தி செய்யும் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இந்திய எஃகு பயனாளர்கள் கூட்டமைப்பு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் கடந்த ஏப்ரல் 2017 ஆண்டு முதல் பிப்ரவரி 2018 ஆண்டு வரையிலான காலத்தில் இந்தியா 93.11 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்துள்ளது எனவும், இதில் கடந்த ஏப்ரல் 2016 ஆண்டு முதல் பிப்ரவரி 2017 ஆண்டு ஒப்பிடுகையில் என்று தெரிவித்துள்ளது. இதேபோன்று உலக எஃகு உற்பத்தியாளர் சங்கம் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி வரை இந்தியா 8.4 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்துள்ளது எனவும், இது கடந்த 2017 ஆண்டு பிப்ரவரியுடன் ஒப்பிடுகையில் 3.4% அதிகம் என்றும் தெரிவித்துள்ளது. தற்போது எஃகு உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. முன்னர் இரண்டாம் இடத்தில் உள்ள ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து காவிரி பிரச்சினையை வலியுறுத்தி நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராகவும் தமிழகத்தில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அண்மையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து தமிழகத்தில் நடந்து வரும் போராட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி, காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து ஆளுநரிடம் விளக்கம் அளித்ததாக கூறினார். ஆளுநருடனான சந்திப்புக்கு முன்பு தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோருடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை செய்தித் தொழில்களாக தற்போது பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அனுமதியின்றி செயல்படும் கரிக்கட்டி ஆலைக்கு தடை செய்யக்கோரி கிராம மக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நல்லாம்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் இந்த ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகை மற்றும் ரசாயன கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசடைவதோடு விவசாய விளைநிலங்கள் பாழடைந்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆலை பகுதியிலேயே உள்ள ஆழ்துணை கிணற்றில் ஆழ் கழிவுகளை கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சார் ஆட்சியை உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கரூரில் சரக்கு ரயிலில் என்ஜினில் ஏற்பட்ட பழுது காரணமாக 3 ரயில்கள் தாமதமாக சென்றன. கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலிருந்து வந்த சரக்கு ரயில் ஒன்று கரூர் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது எஞ்சினில் பழுது ஏற்பட்டது. இதையடுத்து அந்த ரயில் அங்கேயே நின்றதால் திருச்சி ஈரோடு பயணிகள், ரயில் கோவை செல்லும் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் உட்பட 3 ரயில்கள் 1.5 மணி நேரம் தாமதமாக சென்றன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வேலூர் பிஎச்சி பல்கலைக்கழகத்தில் பிடெக் பட்டப்படிப்பு சேருவதற்கான நுழைவுத் தேர்வு தொடங்கியது. 175 மையங்கள் நடைபெறும் இந்த நுழைவுத் தேர்வை 2,12,000 மாணவ மாணவியர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தேர்விற்கான முடிவுகள் ஏப்ரல் மாதம் இறுதியில் வெளியிடப்படுகிறது. வன்கொடுமை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மத்திய அரசை கண்டித்து நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுப்பினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கோவில் பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் நாளர் காலனி பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில்
போரி சாட்டும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனை உண்டவர்களுக்கு வயிற்றுக்கோளாறு மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதை அடுத்து 50 மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட 600 ஏக்கர் நிலம் விமான நிலைய இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜூன் மாதம் முதல் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு இண்டிகோ விமான நிறுவனம் மூலம் 2 விமான சேவை வழங்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு 600 ஏக்கர் நிலத்தை மாவட்ட நிர்வாகம் கையகப்படுத்தியது. இதனை மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணியத்திடம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் சோழிகரில் அனாதை பிணத்தை அடக்கம் செய்ய குப்பை வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோழிகரில் கடந்த 50 தனியாக வாழ்ந்து வந்த 70 முதியவரான ராஜாராம் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லாததால் போலீசார் அவரது உடலை சோழிகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராஜாராமின் உடலை பேரூராட்சி ஊழியர்கள் குப்பை எழும் வாகனத்தில் சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த கட்சியில் அருகில் மகளிர் மற்றும் ஆண்கள் பள்ளிகள், அரசு வணிக வளாகம் ஆகியவை உள்ள நிலையில் குடிகாரர்கள் பெரும் தொந்தரவு ஏற்படுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். எனவே இந்த கடையை அகற்ற அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கூட்டுறவு சங்க தேர்தலில் ஆளும் கட்சியின் அராஜகத்தை கண்டித்து கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் பாளையங்கோட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களை அடிப்பது போன்ற செயல்களில் அதிமுகவினை ஈடுபடுவதாக அப்போது அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அரசியல்வாதிகளில் இருந்து வரும் நெருக்கடிகளை விட எங்கள் அதிகாரிகளிடமிருந்தும் வரும் நெருக்கடியை எங்களால் பாதுகாப்பது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. 11 லிஸ்ட மேலிருந்து ஒட்ட சொல்றாங்க அதிகாரிகள். அரசியல்வாதி தான் ஒட்ட சொல்றதால எங்களுக்கு அதிகாரி மட்டத்திலையும் பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சோம். ஜெயர்களே ரூம்ல பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நியாயமாகவும் நேர்மையாகவும் ஆணையம் இது நடத்த முன்வந்தால் மட்டுமே எங்களது சங்கம் மேற்கொண்டு தொடரும் என்று கூறியது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள ரயில்வே ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. மலமளவென பரவிய தீயானது அருகில் இருந்த கடைகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவாழ்வு திட்ட பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும், இடைக்கால நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அப்போது முன்வைக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வேளாண் கூட்டுறவு கடன் சங்க தேர்தலில் முறைகேடு நடந்ததை கண்டித்து கிராம மக்கள் மண்ணெண்ணெய் கேனுடன் வந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு நிலவியது. இதை அடுத்து போலீசார் விரைந்து வந்து அவர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் முறையாக தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நகராட்சி ஆணையரை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 உசிலம்பட்டி நகராட்சி ஆணையர் சுப்பையா துப்புரவு பணியாளர்களை தரக்குறைவாக பேசி வருவதாகவும் சமூக விரோத போக்குவரத்து செயல்படுவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் நகராட்சி ஆணையரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆரல்வாய், மொழித்தோ, வாழை ஆகிய பகுதிகளில் தேமுதிக சார்பில் நீர் ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. கேப்டன் ஆணைக்கிணங்கு ஒன்றிய செயலாளர் சுடலாண்டி பிள்ளை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அமுதன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதை அடுத்து சாலையில் நடந்து சென்றவர்களுக்கும் வாகனங்களில் சென்றவர்களுக்கும் நீர்வோர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை தேமுதிக வழங்கினர்.
காவிரியும் தூத்துக்குடியும் வாழ்வாதார போராட்டம் என நடிகர் விவேக் கூறியுள்ளார். கட் அவுட் பாலாபிஷேகம், தனி மனித தூதி, கிரிக்கெட், சினிமா மோகம் எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாமே. காவிரியும் தூத்துக்குடியும் நம் வாழ்வாதார போராட்டம் வெற்றி என்பது இளைஞர்கள் மாணவர்கள் எடுக்கும் வலுவான முடிவை சார்ந்தது. சில பிரச்சனைகளை அரசு மூளை கொண்டு யோசிக்காமல் இருதயத்தால் யோசித்தால் தீர்வு கிடைக்கும். இதைத்தான் விவேகானந்தர் கூறியதாக தமது டுவிட்டர் பக்கத்தில் விவேக் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே அமையவுள்ள புறவழி சாலைக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த பரம்பிக்குளம் ஓழியார் பாசன விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திண்டுக்கல்லிருந்து மைசூர் வரை புறவழி சாலை அமைக்க கோமங்கலம் புதூர் பகுதியிலிருந்து ஒக்கிலிப்பாளையம் வரை உள்ள விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த அறிவிக்கப்பட்டு அதற்கான கருத்து கேட்டுக் கொண்டு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் விளைநிலங்களை கையகப்படுத்தினால் விவசாயமே இல்லாத நிலை ஏற்படும் என்பதால் விளைநிலங்களை பாதிக்காத வகையில் மாற்று வழியில் புறவழி சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள பயங்கரவாத குழுக்கள் பட்டியலில் பாகிஸ்தானை சேர்ந்த 139 பயங்கரவாத அமைப்புகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சமீபத்தில் பயங்கரவாத குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் பட்டியலை வெளியிட்டது. அதில் பாகிஸ்தானில் 139 பயங்கரவாத குழுக்கள் அல்லது அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் முழுமையாக செயல்பட்ட ஹபீஸையின் லஷ்கர் இ தொய்பா அல் குவைதா தலைவன் மறைந்த ஒசாமா பின்லேடன் வாரிசாக கருதப்படும் ஐமான் அல் ஷவாஹிரி தலைமையில் இயங்கும் பல குழுக்கள் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தாவூத் இப்ராஹிம் தலைமையிலான பயங்கரவாத அமைப்பும் அங்கிருந்து செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹாஜி முகமது யாகா முஜாஹித் உள்ளிட்ட இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசால் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் 21வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டித் தொடர் வண்ணமயமாக தொடங்கியது. துவக்க விழா அணிவகுப்பில் சிந்து தேசிய கொடி ஏந்தி இந்திய அணிக்கு தலைமை வகித்தார். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டித் தொடர் ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் நேற்று தொடங்கியது. வரும் 15ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இப்போட்டித் தொடரில் 71 நாடுகளைச் சேர்ந்த 4,500 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். 18 விளையாட்டுகள் 273 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட உள்ளன. இந்தியாவின் சார்பில் 225 வீரர் வீராங்கனைகள் கொண்ட அணி களமிறக்கப்பட்டுள்ளது. இப்போட்டித் தொடரின் பிரம்மாண்டமான துவக்க விழா கர்ராரா ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி நேற்று மாலை 3:30 மணிக்கு தொடங்கியது. விழா தொடங்குவதற்கு முன்பாக கொட்டும் மழையிலும் அரங்கில் 25,000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கூடியிருந்தனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதை அடுத்து வீரர் வீராங்கனைகளின் துவக்க விழா அணிவகுப்பு நடந்தது. முதல் நாடாக கடந்த முறை காமன்வெல்த் போட்டியை நடத்திய ஸ்காட்லாந்து நாட்டு வீரர் வீராங்கனைகள் அணிவகுப்பை நடத்தினர். இந்தியாவின் சார்பில் நட்சத்திர பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து தேசிய கொடியை ஏந்து அணிக்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து காமன்வெல்த் கொடியும் அணிவகுப்பில் பங்கேற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.